நம்ம ஒரு ஹீரோ டிலோ எக்வாலிட்டி ப்ராடக்ட் ஃப்ரம் போடாரன் ஃபுட்ஸ். இந்தியா டாஸ் தோத்துட்டாங்கன்னா மேட்ச்ல ஜெயிச்சிடுவாங்க, வரலாறு மறுபடியும் நடக்குமா? இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் வேர்ல்ட் கப் ஃபைனல் சொருப்புக்கும் ரொம்ப ஜோரா நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சில முக்கியமான மேட்ச் அப்படின்னாலே சோஷியல் மீடியா முழுக்க பாத்தீங்கன்னா நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். அண்ட் அப்போ இது நடந்தது தெரியுமா, ஸோ இப்போ இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸும் நிறைய கணிச்சு சொல்லுவாங்க. அந்த வரிசையில் இப்போ ஒரு விஷயம் வைரலாக போயிட்டு இருக்கு, என்னன்னா நம்ம டாஸை வந்து வின் பண்ணலைனா மேட்சை வின் பண்ணிடுறோங்க அப்படின்னு நிறைய பேர் இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. 1983 வரலாற்றை அப்படியே நம்ம கொஞ்சம் புரட்டி பார்த்தோன்னா, முத முதல்ல நம்ம உலகக்கோப்பையை வந்து வின் பண்ணும்போது கபில் தேவ் தலைமையில் அப்போ வந்து நம்ம டாஸை வந்து லூஸ் பண்ணியிருப்போம், ஆனால் மேட்சை வின் பண்ணியிருப்போம். வெஸ்ட் இண்டீஸ்லாம் வந்து டாஸை வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அதே மாதிரி 2011 நம்ம தலை தோனியுடைய கேப்டன்சியில் விளையாடும் போது ஸ்ரீலங்கா வந்து டாஸை ஜெயிச்சிடும், ஆனால் மேட்சை தோத்துறோம். அண்ட் இப்போ 2023 வேர்ல்ட் கப் ஃபைனலில் நம்ம இந்தியா வந்து டாஸை ஜெயிக்கலைங்க, ஆஸ்திரேலியா டாஸை ஜெயிச்சிருக்கு, பவுலிங்கை சூஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ரெண்டு தடவை வந்து நம்ம டாஸை வந்து ஜெயிக்கலைனாலும் மேட்சை வந்து வின் பண்ணோம். ஸோ அந்த வரலாறு இப்போ மறுபடியும் திரும்பி நடக்குமா அப்படின்னு பல ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. டாஸ் ஜெயிக்கலை பட் மேட்ச் ஜெயிப்போம்பான்னு நீங்களும் நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிஹைண்ட் நோட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது, இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஒரு ஹீரோ டிலோ எக்வாலிட்டி ப்ராடக்ட் ஃப்ரம் போடாரன் ஃபுட்ஸ்.